அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் ஆ பாலசுப்ரமணியன், மர வளர்ப்புத்துறை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். இது மற்றும் ஒரு பதிவு, துல்லிய மர தேக்கு சாகுபடி தொழில்நுட்பம். இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறது நம்ம பவானி, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் பவானின்ற ஊருக்கு பக்கத்தில் கொம்புக்காடுன்ற ஒரு வில்லேஜ்லேருந்து பண்ணுறோம். இது ஒரு 2 ஏக்கர் நட்டு தேக்கு மரம் பண்ணை. இது நம்ம துல்லிய தேக்கு சாகுபடி தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த விவசாயிங்க உருவாக்கியிருக்கிறாங்க. மிக அருமையான வளர்ச்சி, நீங்களும் கூட ஆச்சரியப்படலாம். எனக்குமே நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து 11 மாதம்தான் இந்த மரம் வளர்ந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ அருமையான வளர்ச்சி. நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், மர வளர்ப்பு வந்து ஒரு தொழிலாக மாறணும், நம்ம நாட்டுடைய பசுமை பொருள் வந்து அதிகமாகணும், விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல தொழில்நுட்பமாக வரணும் அப்படின்ற ஒரு சிறிய நோக்கில் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மர வளர்ப்புத்துறை துல்லிய மர தேக்கு சாகுபடி போன்ற பல தொழில்நுட்பங்களை எடுத்துகிட்டு போகுது. மர வளர்ப்பு தொழிலாக மாற வேண்டும் அப்படின்றதுக்கு இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக கூட நம்ம சொல்லலாம். இவர் தான் அந்த விவசாயி, இந்த மரத்தை பாதுகாக்கிறவர். பாருங்கள் எவ்வளவு இந்த பக்கெட்லைகள்லாம் அகற்றி எவ்வளவு அருமையாக பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம கொடுக்குறப்போ 15 அடி சொல்லுவோம் இல்லைங்களா, தரையிலேருந்து 15 அடிக்கு பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியான வளர்ச்சி. நான் காமிக்கிறேன் எவ்வளோ 15 அடிக்கு கிளையே இல்லாமல் வளர்த்துருக்காங்க. 15 அடிக்கு மேலே கிளைகள் நிறையா வரணும், ஏன்னா மரத்தை அண்டிக்கணும். அது அந்த தொழில்நுட்பம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இந்த விவசாயி. நம்ம தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம பல பதிவில் சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்பத்தில் ஒரு நல்ல தாய் மரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட நாற்றுக்கள், ஈரியமிக்க நாற்றுக்கள் மிக மிக முக்கியமானது. அப்புறம் நம்முடைய இந்த இடைவெளி, இந்த கொழுந்துகள்றது, கிளைகளை அகற்றுறது அப்படிலாம் மாற்றும்போது ஒரு தொழில்நுட்பம் விவசாயிகளை போய் சென்றடைஞ்சு அதுலேயும் அது மிக சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வெற்றி அடைகிறப்போ உண்மையிலே இது பல விவசாயிகளுக்கும் மர வளர்ப்பவங்களுக்கும் ஒரு உந்துதலாக அமையும் அப்படின்ற ஒரு சீரிய நோக்கோடு தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். திருப்பி சொல்கிறது ஒரே காரணம் தான், மரத்தொழில், மரம் வளர்ப்பு ஒரு தொழிலாக மாற வேண்டும், நம் நாட்டுடைய பசுமை போர்வை அதிகமாக வேண்டும், விவசாயிகளுடைய வருமானம் பெருக வேண்டும், அதாவது கிளைமேட் ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க, நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கணும், நம்ம மாறி வரும் பருவகால சூழ்நிலைகளை ஏற்ற மாதிரி தாங்கி வளரக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்கணும் அப்படின்றதில் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மிக நேர்த்தியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மர வளர்ப்புத்துறை தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும். அதனுடைய ஒரு விளைவு தான் மரம், துல்லிய மர தேக்கு வர சாகுபடி தொழில்நுட்பம். மரம் வளர்ப்போம், நாட்டினுடைய வளத்தை பெருக்குவோம், விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்குவோம் என்ற சீரிய நோக்கோடு செயல்படுவோம். மீண்டும் தொடர்புக்கு முனைவர் ஆ பாலசுப்ரமணியன், பேராசிரியர், மர வளர்ப்புத்துறை, வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். என்னுடைய அலைபேசி நம்பர் 9443505845, அதாவது 9443505. நன்றி, வணக்கம்.